ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லங்க நம்ம ஹீரோ வந்து இப்படிலாம் பேசிட்டு போனதுமே ஹீரோயினுக்கு ஹாப்பியாகிட்டே வந்துங்க சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் வந்துட்டு இப்படி வந்து அவங்க கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பற்றி அவங்க ஒய்ஃபை பற்றி தாங்க ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்ததுமே எல்லாருமே எந்திரிச்சு நிற்கிறாங்க. பட் அவங்க அங்கிள் வந்துட்டு ரொம்ப திமுறாகவே இருக்காரு. பட் ஹீரோவுமே கண்டுக்கலாம், அந்த அளவு பற்றி தான் தெரியும் இல்லையா. அப்போ அங்கே ஆஃபீஸில் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாருமே உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு இப்போ அவங்க கொலை பண்ணியிருக்காங்க, ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா பேசாமல் நீங்கள் அவங்கள டைவர்ஸ் பண்ணிடுங்க, இல்லை நம்ம கம்பெனி பேர் கெட்டு போயிடும்னு சொன்னதும் இந்த ஆஃபீஸில் இதுக்கு முன்னாடி என்னென்னமோ நடந்திருக்கு, பட் அதிலெல்லாம் கெட்டு போகாதது, இந்த சின்ன விஷயத்தினாலே கெட்டு போக போதுன்னு சொல்லி கேட்டதும் அப்படின்னா நீங்கள் அது வரைக்கும் உங்கள் ஒய்ஃப் எந்த தப்பும் பண்ணலன்னு நினைக்கிறீங்கல்ல, அவங்க ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் உங்கள் பொசிஷனை விட்டு கொடுங்கன்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே தான், நான் அதை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே இந்த அங்கிளுக்கு பார்த்தா அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. ஏன்னா இதையுமே இருந்தாலும் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தார். அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் அவங்க அம்மாட்ட வந்துட்டு அழுதுட்டுருக்கா, நம்ம ஏதாச்சும் அவளை பண்ணி ஆகணும், கண்டிப்பாக அவளை சும்மா மட்டும் விடக்கூடாதுமா, அவளை வந்துட்டு இந்த உலகத்தை விட்டே அனுப்பி வைக்கேன்னு சொன்னதும் ஒன்றும் கவலைப்படாது, அவளை அங்கே கோர்ட்டு கூட்டிகிட்டு வரும்போது காரை வச்சு ஆக்சிடென்ட் பண்ணி அவளை கொலை பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ வீட்டிலேருந்து ஒரு கிஃப்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே அந்த ஃபேமிலி வந்துட்டு நம்ம கூட கை கோர்க்கணும்னு நினைக்கிறாங்க போலன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணதுமே பார்த்தா ஒரிஜினலாக கை வெட்டி உள்ளே வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேருமே பயந்து போயிடுறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோமோ அதை ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க, இது நம்மளுக்கு வார்னிங் மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பயந்து போயிருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே கோர்ட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகும்போது நம்ம ஹீரோயினை வந்து இன்டர்வியூலாம் எடுத்துகிட்டு அங்கே ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க. பார்த்தாங்க நம்ம ஹீரோ அங்கே நின்றுட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிக்கிறான். அதை பார்த்துட்டுமே நம்ம ஹீரோயின் சிரிச்சிட்ருக்கா. அதுக்கப்புறம் இந்த நியூஸ் வெளியே போயிடுது. அந்த போட்டோவை பார்த்துட்டு அவங்க அப்பா இவ இவ்வளோ தூரத்துக்கு கீழ்த்தம்மா இறங்கிட்டாளா, இப்படி கொலை பண்ணுற லெவலுக்கு போயிட்டாளான்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து வாய்க்கு வந்தபடி அங்கே கோவப்பட்டு கத்திட்டுருக்காரு. ஹீரோயின் அங்கே கோர்ட்டுக்கு கொண்டு வந்ததுமே அவங்க அம்மாவுக்கு பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. அப்போ அவள் எப்படிமா இவள் உயிரோட வந்தான்னு சொன்னதும் நீ வெயிட் பண்ணி நான் வந்து கால் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டுருக்காங்க. என்னென்னு பார்த்தா ஹீரோவும் அவங்க பிரதரும் சேர்ந்து அவனை ஆல்ரெடி பிடிச்சிட்டாங்க போல். அப்போ அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, இப்போ என்னம்மா பண்ணுறது, இவன் இப்படியே தப்பிச்சிட்டானா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, அதுக்கு எவிடன்ஸ் வேணும்ல, இவட்ட என்ன இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினும் அவங்க அப்பா பார்த்துட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாரு, நீ இவ்வளோ சீப்பாக போயிட்டியா, தரந்தாழ்ந்து கொலை பண்ணுவியா நீன்னு சொல்லிட்டு கேட்டதும் உங்களுக்கு என்றைக்கு தான் என் மேல நம்பிக்கை இருந்துச்சு, நான் எந்த கொலையுமே பண்ணலைன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளை அங்கே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சிடுறாங்க. அங்கே ஜட்ஜ் வந்து இந்த கொலையை நீங்கள் தான் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் எந்த கொலையுமே பண்ண கிடையாதுன்னு அவர் சொல்கிறா. அவங்ககிட்ட ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இப்போ நீங்கள் கொலை பண்ணேன் நான் சொல்கிற பர்சனே உயிரோட வந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கேட்டதுமே என்னடான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிருது. பார்த்தா அந்த பர்சன் அங்கே உள்ளே கூட்டிகிட்டு வராங்க, அந்த ஆளை வந்துட்டு காப்பாற்றிட்டாங்க போல். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே அங்கே வந்து ஷாக் ஆகிருது. இப்போ அந்த ஆள் உள்ளே வந்துட்டு இவங்க ஒன்றும் எனக்கு கொலை பண்ணலை, இவங்க சிஸ்டர் தான் எனக்கு கொலை பண்ணுறதுக்கு ஆளை ஏற்பாடு பண்ணாங்கன்னு சொன்னதுமே இதையெல்லாம் போய் நான் எதுவுமே பண்ணலைன்னு அவர் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த ஆள் வந்து ரெக்கார்டை வந்து ஆன் பண்ணி விட்டுறாரு. அவள் பேசினதை இந்த வாய்ஸ் ரெக்கார்டுமே போய் தான், அப்பா நீங்கள் வந்து சொல்லுங்கள் நான் எதுவுமே பண்ணலை, என்னை வந்து மாட்டி விட பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அவள் இன்னுமே ட்ராமா போட்டுட்ருக்கா. அங்கே பார்த்தா நான் அவங்க வந்துட்டு கொலை பண்ண ஏற்பாடு பண்ண அந்த பர்சனையுமே வந்து எவிடன்ஸ் அங்கே உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அவனை அங்கே உள்ளே வந்ததுமே இவங்க ரெண்டு பேத்துக்குமே அவ்வளோதான் வந்து வாயடிச்சு போயிருது. இதுக்கப்புறம் என்ன பேசி என்ன ஆக போகுது, கடைசியில் பார்த்தா அவங்க வந்துட்டு உண்மையெல்லாம் வந்து ஒத்துக்கிறாங்க, இவங்க சொல்லி தான் நாங்கள் எல்லாத்தையுமே பண்ணோம்னு சொல்லிட்டு அங்கே அவங்க போய் திகச்சு போய் நின்றுட்டுருக்காங்க. கடைசியில் பார்த்தா அங்கே கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்துட்றாங்க, நம்ம ஹீரோயினை வந்து வெளியே விட சொல்லி இவ்வளோ அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட சொல்லிடுறாங்க. இவ்வளோ அங்கே வம்பு பண்ணி இழுத்துட்டு போனதுமே ப்ளீஸ் அப்பா என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னதும் சீ நீ எல்லாம் போங்கிட்டு இவ்வளோ கீழ்த்தரமாக போவோம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே திட்டிடுறாரு. அவங்களுமே தர தரன்னு பிடிச்சி அங்கே உள்ளே இழுத்துட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் அங்கே நம்ம ஹீரோட்டை எல்லாருமே அங்கே வந்து சாரி கேட்குறாங்க, நாங்கள் வந்து ரொம்பவே தப்பாக வந்து புரிஞ்சுக்கிட்டோம், ப்ளீஸ் நீங்கள் வந்து அந்த பொசிஷனை வந்து திரும்ப ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அங்கிள் உடனே அங்கே வந்து ரொம்ப நல்ல ஒரு மாதிரி அங்கே சீன் போட ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோயின் அங்கே ஜெயிலேருந்து வெளியே வந்ததுமே ஓடி வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு நீ நல்லா தானே இருக்க, இப்போ மட்டும் உன் சிஸ்டர் கையில் கிடச்சானா நான் அவ்வளோ சும்மா விட்டுருக்க மாட்டேன்னு சொன்னதும் எப்படி அந்த எவிடன்ஸ் எல்லாம் பிடிச்சிங்கப்பா சாமி அப்படின்றத சொல்லி அவன் கேட்டுட்ருக்கா. அவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே பார்த்தா நம்ம ஹீரோ வந்துடுறான். அவனை பார்த்ததுமே இவனை வந்து மறந்து போயிடுறான் நம்ம ஹீரோயின். ஓடி போய் அவனை போய் அங்கே ஹக் பண்ணிட்டு ரெண்டு பேருமே அங்கே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இவே ரொம்ப ஜெலஸாகி போய் அப்படி நின்றுட்டுருக்கா. அவங்க பிரதர் அங்கே வந்துட்டு என்ன வந்துட்டு உனக்கு என்ன வயிற்ற பற்றி எரிஞ்சிட்ருக்கா, உனக்கு வேணா வேறு ஏதாவது சாலை ஏற்பாடு பண்ணலாமா அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்டதும் எனக்கு ஒன்றும் அதுலெல்லாம் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவனை பார்த்ததும் எனக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக தோணியிருது போல் அப்படியே பார்த்துட்டு நக்கெல்லாம் அப்படியே சிரிக்கிறான். அதை பார்த்துட்டாவே ஏய் நீ நினைக்கிற மாதிரி ஆளெலாம் நான் கிடையாது, என் பின்னாடி வராது அப்படின்றத சொல்லிட்டு அவன் பயந்து போய் அங்கே ஓடிட்டுருக்கான். இவன் பின்னாடியே விரட்டினதுமே இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இந்த விஷயம்லாம் பாட்டிக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் அவங்ககிட்ட எதுவுமே சொல்லலை, நீ வந்து அங்கே பிக்னிக் போயிருக்க மாதிரி நான் சொல்லி வச்சுருக்கேன்னு சொன்னதுமே அவள்
அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாயிட்டாங்க. தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. நீ எதுக்காக தேங்க்யூ சொல்ற? நீ என்னோட ஒய்ஃப், உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனான்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, நான் இப்போ வந்துட்டேன்ல, உனக்கு பாரு ரொம்ப சூப்பரான சாப்பாடுலாம் நான் சமைச்சு கொடுப்பேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். நைட் போல அங்கே எல்லாருமே சேர்ந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி, நீ இருக்க ஒழுங்காவே சாப்பிட்றது கிடையாது, பாரு நீ எவ்வளோ ஒல்லியா போயிட்டேன்னு சொன்னதும், அப்போ அங்கே நம்ம ஹீரோ அவங்க ஒல்லி ஆயிட்டு இருக்கா, பாருங்க நல்லா குண்டா தான் ஆயிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஹாப்பியாக அங்கே என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. அப்புறம் நைட் போல நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு கிஃப்ட்டை வந்து பார்த்துட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு தான் கொடுத்துருக்கான், உன்னோட ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான். இது என்ன கிஃப்ட் வந்துட்டு நான் வந்து யூஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணதும் பார்த்தா கிளாமராக ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கான். அதை பார்த்ததும் அடப்பாவி இப்படிலாம் மாட கிஃப்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ வரதை பார்த்ததும் வேகமாக வந்து மறைச்சிக்கிறா. ஹீரோட சிக்ஸ் பேக்கெல்லாம் பார்த்துட்டு அவள் வந்து அப்படியே வந்துட்டு வா அப்படின்றத சொல்லிட்டு சிரிச்சதும், என்ன உனக்கு பிடிச்சிருக்கா, நான் வேணா ட்ரெஸ்ஸை ஓப்பன் பண்ணவான்னு சொன்னதும், அதெல்லாம் தேவையில்லப்பா சாமின்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு அவள் மறைச்சி வச்சு அந்த பாக்ஸை வந்து எடுத்துட்டு அதை ஓப்பன் பண்ணி வேற அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு என்ன இதெல்லாம்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். அதெல்லாம் ஒன்று என்னோடது கிடையாது, எல்லாம் அந்த இடியட் தான் பண்ணியிருக்கான் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ அவளை ரொம்ப க்ளோஸாக வந்து பிடிச்சிட்டு இதை போட்டாலும் ஒன்று தான், போடலாட்டியும் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அவளை அங்கே வந்து கிஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் டே ஹீரோ அவங்க பிரதரோட சேர்ந்து அங்கே டீயெல்லாம் குடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின், நீ வந்து என்ன டீயெல்லாம் குடிச்சிட்டு இருக்க, நீ இதெல்லாம் குடிக்கக்கூடாது, முதல் இந்த மில்கை மட்டும் குடின்னு சொல்லிட்டு அவள் கொடுக்குறா. அதை கேட்டுட்டு அண்ணி நானுமே பக்கத்தில் இருக்கேன், என்ன நான் கண்டுக்க மாட்டேங்களான்னு சொன்னதும் அப்போ அவங்க பிரதர் வந்துட்டு ரெண்டு பேரும் வந்து கப்புள்ஸ் பேசிட்டு இருந்தா உடல வந்து இருக்கலாமா, அவங்க முதல் எந்திரிச்சு போன்னு சொல்லிட்டு அங்கேருந்து விரட்டி விட்டுறாங்க. அதை பார்த்துட்டு என்னை யாருமே கண்டுக்கிறது இல்லைப்பான்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருக்கான். அவங்க பேசிட்டு இருக்கும்போது திரும்ப பார்த்தா அங்கே நம்ம ஹீரோவோட பிரதர் வந்துட்டு உங்கள் அப்பா வந்து உங்களை பார்க்க வந்திருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நான் வந்து போய் பார்த்துக்கிறேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோட்ட நீ இங்கே போய் வெயிட் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை கிஸ் பண்ணிட்டு அங்கேருந்து போறா. அதை பார்த்துட்டு ரொம்ப ஸ்வீட்டாக தான்ப்பா போயிட்டுருக்குன்னு சொன்னதும் ஒழுங்காக போகணுன்னு சொல்லிட்டு அடிக்க போகிறான். அவங்க அப்பாவை உள்ளே விட மாட்டாங்க. அப்போ ஹீரோயின் அங்கே வந்து என்ன விஷயம், எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்கன்னு கேட்டதும் அவங்க கம்பெனி வந்துட்டு டோட்டலாக பேங்க் கிராஃப்ட் ஆக போகுது, நீ இதை வந்து தான் காப்பாற்றணும், முதல் வான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. நான் வரமாட்டேன் அப்படின்றத சொன்னதும் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னதும் இப்போ வரைக்கும் வந்து என்ன நீங்கள் ஒரு பொண்ணாகவே ஏற்றுக்கிட்டது கிடையாது, இப்போ நான் புதுசாக வந்துட்டு ஹெல்ப் கேட்டுட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து சண்டை வர ஆரம்பிச்சிருது. அந்த ஆள் வந்துட்டு என்ன சொன்னாலும் ஹீரோயின் வந்துட்டு முடியாதுன்னு சொன்னதுமே அந்த ஆளுக்கு கோபமாயிட்டு நம்ம ஹீரோயின் அடிக்கிறதுக்கு கையை வாங்கிட்டு வந்ததுமே ஹீரோ வந்து கையை பிடிச்சிடுறான். உங்களுக்கு எவ்வளோ தைரியம் தான், என்னோட உமன் மேலே நீங்கள் கையை வைப்பீங்கன்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி திட்டினதுமே அவர் வந்து சுச்சுவேஷன்லாம் சொன்னாலுமே ஒழுங்காக இங்கேருந்து போயிருங்கன்னு சொல்லிட்டு மிரட்டதுமே பேசாமல் அந்த ஆள் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதப்போ நம்ம ஹீரோயின் இப்போ அவர்கிட்ட என்ன சொன்ன, உன்னோட உமனா அப்படின்றத சொல்லிட்டு அவர் கேட்டுட்டு திரும்ப எனக்காக சொல்லு, இந்த வேர்ட்ஸை கேட்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றத அவர் சொல்லிட்டு இருக்கா. ரெண்டு பேருமே பிறகு ஹாப்பியாயிட்டு சிரிச்சு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பிரதர், நானுமே ஒருத்தர் இங்கே இருக்கேன், யாருமே என்னை மதிக்க மாட்டீங்களேன்னு கேட்டாலுமே அவங்க பாட்டை இக்னோர் பண்ணிட்டு போயிடுறாங்க, இதெல்லாம் ஓவராக இருக்குப்பா அப்படின்றத சொல்லிட்டு அவன் போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட பிரதர், நீ உன்னோட மதரின் லவ் பார்க்க போகுது, அவங்களுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்து ராய் நீ எங்கேயாச்சும் வெளியே கூட்டிட்டு போறியான்னு சொல்லிட்டு கேட்டதும் அங்கே சரின்னு சொல்லிட்டு அவன் கூட்டிட்டு போறான். பார்த்தா அவங்க ஸ்டெப் மதரை பார்க்க கூட்டிட்டு போயிருக்கான், பைத்தியகார ஆஸ்பத்திரியில தான் இருக்காங்க. அங்கே அவளை பார்த்ததுமே என்னோட பொண்ணு வந்துட்டு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவளை பிடிச்சி பேசினதும், நான் ஒன்றும் உங்களோட பொண்ணு கிடையாது, என்ன நல்லா பாருங்க, நான் லூ அண்ணன், உங்க பொண்ணு ஜெயிலில் கிடக்குறா, என்னை சாகுற வரைக்கும் அவள் அங்கே தான் இருக்க போறா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு அவங்க அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என் பொண்ணு நீ எதுவும் பண்ணாதான்னு சொல்லிட்டு நீ என்னோட அம்மாவுக்கும் எனக்கும் பண்ணதுக்கு கண்டிப்பாக நீ இந்த சாகுற வரைக்கும் இந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் தான் இருந்துட்டு சாகணும் அப்படின்றத சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு அங்கே அவங்க வந்துட்டு ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினாவே அங்கேருந்து கூட்டிட்டு போயிடறான். அதுக்கப்புறம் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்க அம்மாவை தான் அவன் ரொம்ப மீட் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா. ப்ளீஸ் நீங்கள் வேகமாக எழுந்திரிங்க, ஃபைனலாக நம்ம ஃபேமிலி எல்லாருமே ஒன்று சேர்ந்துடலான்னு சொல்லிட்டு இருக்கா. கடைசியில் பார்த்தா அவங்க அம்மாவுக்குமே வந்து முழிப்பு வந்துடுது, அவங்களுக்கு உடம்புமே சரியாயிருச்சு போல, அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாயிட்டு ரெண்டு பேருமே அங்கே ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க ரொம்ப இப்படி ஹாப்பியாக பேசிட்டு இருக்கதை நம்ம ஹீரோவுமே அங்கேருந்து வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் ஒரு கிஃப்ட்டை அவங்க பிரதர் சொன்ன மாதிரியே வாங்கிட்டு வந்திருக்கான். அப்போ அவங்க அம்மாட்ட வந்துட்டு அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு அவன் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டதுமே இந்த பையன்தானா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்போ அவன் அந்த கிஃப்ட்டை கொண்டு போய் வச்சுட்டு அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ஆல்ரெடி எங்கள் ரெண்டு பேத்துக்குமே மேரேஜ் ஆயிடுச்சுமான்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஹாப்பியாகிருது, எப்பயும் சேர்ந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயின் வெளியே வந்துட்டு அம்மாவை வந்துட்டு இப்படியே ஹாஸ்பிட்டலில் நம்ம வச்சுட்டு இருக்கதுன்னு சொல்லிட்டு கேட்டதும், ஒன்றும் கவலைப்படாத, பாட்டி சும்மா தானே வீட்டில் இருக்காங்க, இவங்களையும் கூட்டிட்டு போய் விட்டுட்டா ரெண்டு பேருமே ஹாப்பியாக இருப்பாங்கள அப்படின்றத சொன்னதும் அவன் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு அவனுக்கு கிஸ் கொடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுமே பாட்டி வந்து அங்கே ஹாப்பியாயிட்டு வெல்கம் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாயிட்டு அங்கே சிரிச்சு பேசிட்டு
இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு அங்கே அழுக வர ஆரம்பிச்சிருது. அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு நீ வந்துட்டு இப்படிலாம் அழுதுட்டு இருக்கக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ கண்ணீரை தொலைச்சி விடுறான். சின்ன வயசுலேருந்து என்னோட அம்மா இப்படி ஹாப்பியாக சிரிச்சு நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ நாங்கள் இப்போ எங்கள் ரூமுக்கு போகிறோம் பாட்டி அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவங்க பாட்டி குடி சீக்கிரம் பேரம்பேத்தி வரணும் பார்த்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோ உள்ளே போயிட்டு ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணதுமே நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டதும் பாட்டி என்ன சொன்னாங்க உனக்கு என்ன ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு அவளை அங்கே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் பார்த்தா அங்கே வந்துட்டு இவன் வந்து இன்னும் 3 மாதத்தில் இறந்து போக போகிறான், எப்படி வந்துட்டு இவன் கையில் வந்து இந்த கம்பெனியை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க அங்கிள் அங்கே கோவப்பட்டு கத்திச்சிருக்காரு. என்கிட்ட அதுக்கு ப்ரூஃபும் இருக்குது, இப்போ நான் டாக்டரை கூப்பிட்றேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கே டாக்டரை கூப்பிட்டு அவங்க வந்து கேட்டதுமே அவங்களுமே வந்துட்டு இதெல்லாமே உண்மைதான் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோ ரொம்ப கூலாகவே உட்காந்துட்டுருக்கான். அப்போ அங்கே இருக்க இன்னொரு பர்சன் அப்படின்னா நம்ம புது சிஓவை வந்து சூஸ் பண்ணணுமேனு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துடுறா, இதெல்லாம் உண்மை கிடையாது, இந்த நோயை குணப்படுத்த முடியும்னு சொன்னதும் சும்மா காமெடிலாம் பண்ணிகிட்டு இருக்காதம்மான்னு சொல்லிட்டு அவங்க அங்கிள் வந்து அங்கே சண்டை போகிறாரு. இப்போ நாங்கள் பாருங்கள் டாக்டர் கூப்பிட்றோன்னு சொல்லிட்டு அங்கே அந்த மாஸ்டர் தான் கூப்பிட்றாங்க. அவரை பார்த்ததுமே அங்கே ஷேர் ஹோல்டர்ஸ் கிண்டல் பண்ணுறாங்க, இந்த ஆளை காப்பாற்ற போகிறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒருத்தர் மட்டும் நீங்கள் தானே அந்த பெரிய நோய்களெல்லாம் குணப்படுத்துறவருன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ அவர் செக் பண்ணி பார்த்துட்டு இனிமேல் இவனுக்கு இன்னும் 1 இயர் இருக்குது உயிர் வாழ்கிறதுக்கு, நான் வந்துட்டு ஜஸ்ட் 1 மந்த் டைம் கொடுத்தீங்கன்னா இவனை சரி பண்ணிடலாம்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிடுது. சரி ஓகே, நான் வந்து டைம் கொடுக்குறோம் உங்களுக்கு, 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் குணமாக்கலைன்னா அப்புறம் கம்பெனியை வந்துட்டு நாங்கள் வேறு சிஓ சூஸ் பண்ணிடுவோம்னு சொன்னதும் அங்கே எல்லாருமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு தேங்க்யூ சொல்லிட்டுருக்கான். என்னோடய ஒய்ஃப் வந்துட்டு எவ்வளோ பெரிய வந்துட்டு அறிவாளி பொண்ணு தெரியுமான்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ ஹீரோயினு கிஸ் பண்ணிக்க போகும்போது அவங்க மாஸ்டர் உள்ளே வந்துடுறாரு. நான் இப்போ வந்துட்டு கிளம்ப வேண்டிய டைம் வந்துடுச்சு அப்படின்றத சொன்னதும் என்ன மாஸ்டர் சொல்லிட்டுருக்கீங்க, நீங்கள் எங்கள் கூடவே இருங்கன்னு சொன்னதும் இன்னும் வந்து நிறைய வேலைகள் இருக்குது, அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்குள்ளே நீ என்ன பண்ணுறேன்னா நீ வந்துட்டு வரங்குள்ளே எனக்கு ஒரு பேரம்பேத்தியை வந்து பெற்று வைக்கிறேன், நான் வந்து அவங்களுக்கு வந்து என் கையால் சாப்பாடு ஊட்டணும் அப்படின்றத சொல்லிட்டு அவர் அங்கே கிண்டல் பண்ணிட்டு போகிறாரு. சரி ஓகே நம்ம வீட்டுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பிறகு ஹீரோட அங்கிள் நீ வந்து என்ன 3 மாதத்தில் அவன் செது போவேன்னு சொன்ன, பார்த்தா 1 இயருக்கு இன்னும் உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களேன்னு கேட்டதும் அவங்க ஏதாச்சும் மெடிசன் கண்டுபிடிச்சிருக்கலான்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்கிறாரு. அப்படின்னா நீ எதுக்கு உயிரோடு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அந்தால் கொலை பண்ண சொன்னதுமே அந்தால் பாவம் கத்திட்டு இருக்காரு. அந்தால் பிடிச்சி தரத்தரம் அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம அங்கிள் வந்து அவனுக்கு நிறையா கிஃப்ட்ஸ் எல்லாம் அங்கே கொண்டு வர்றாரு. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன அங்கிள் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்கான். பட் வந்துட்டு நீ ஆஃபீஸில் நடக்கிறதெல்லாம் நினச்சிட்டு கோவமாலாம் வந்துட்டு இருக்கக்கூடாது, ஆஃபீஸில் அப்படி தான் இருக்கும், ஆனால் இங்கே ரியலாக நம்ம வேற இல்லையா, உனக்காக இந்த கிஃப்ட்டை கொண்டு வந்திருக்கேன், நீ எப்பயுமே இதை வச்சுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. அப்போ ஹீரோயின் என்ன அங்கிள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வெளியே கேட்டதுமே நான் வந்துட்டு சும்மா தான் பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு போனதும் என்ன கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் கேட்குறா. ஆமாம் நான் சொல்லிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் வேசங்கசம் வச்சுருக்காமல் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கவான்னு சொன்னதும் அங்கே அவன் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓப்பன் பண்ணி பார்த்தா ஏதோ மெழுகுவத்தி மாதிரி இருக்குது, அதை வந்து மொந்து பார்த்ததுமே வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குப்பான்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நைட் போல் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோக்கு வந்து வாய்மூக்கலாம் ரத்தம் வந்து அவன் வந்து மயக்கமாய் கிடக்கான். ஹீரோயின் கத்திட்டு அங்கே வந்து ஆளுகளை கூப்பிட்டுட்ருக்கா. அசிஸ்டன்ட் வந்து இந்த விஷயத்தாங்க அவங்க அங்கிள்கிட்ட சொன்னதுமே நீ முதல் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணு, இப்போவே வச்சு முடிவு பண்ணிடலாம் அப்படின்றத சொல்லிட்டு அந்தாளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. ஹீரோ செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோயினோட அங்கே ஃப்ரெண்டு வந்துட்டு அங்கே டேட்டாஸ் எல்லாத்தையுமே அந்தாளோட லேப்டாப்லேருந்து எடுத்துகிட்டு போயிடுறான். அப்புறம் அங்கே மீட்டிங் வச்சு இப்படி அவள் இறந்து போயிட்டான் அப்படின்றத சொன்னதுமே என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நேற்று வரைக்கும் அவர் நல்லா தானே இருந்தாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தா, நான் தான் சொன்னேன்ல அவனுக்கு வந்துட்டு ஒரு தீராத நோய் இருக்கவே செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு யாருமே நீங்கள் நம்பலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அவர் நான் தான் அடுத்த சிஓ இருக்கணும், அந்த ஃபோவோட அங்கிள் நான் தானே, என்கிட்ட தான் அதிக ஷேர்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துடுறா. என்ன தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொன்னதும் எல்லா விஷயமே எல்லாருக்குமே தெரியும், நீ சும்மா வந்துட்டு தேவையில்லாமல் எந்த கதையும் அடிக்க வேணாம்னு சொன்னதும் உங்களுக்கு யார் சொன்னது அவன் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோவை கூப்பிட்டதுமே அவன் உயிரோடு இருக்கிறத பார்த்துட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இவர் வந்துட்டு இப்படி வந்து அதை கொடுத்துட்டு போனார் இல்லையா, அதை மெழுகு ஊற்றி அதை மோந்து பார்த்துட்டு வாசனை என்னமோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, நார்மலான பர்சன்ஸ் வந்துட்டு மோந்து பார்த்தா எதுவும் ஆகப்போகிறது கிடையாது, பட் வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கவங்க வந்து இது மோந்து பார்த்தா இது ஒரு பாய்சன் தான், இறந்து போயிடுவாங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஹீரோயினை இவனும் சேர்ந்து தான் இந்த பிளான்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே நீங்கள் பண்ண தப்புக்கு வந்துட்டு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குது, உங்களுக்கு சிஓ ஆகணும்னு தான் ஆசை, இங்கே ஜெயிலே போய் நீங்கள் ஆகுங்கன்னு சொல்லிட்டு அங்கே போலீஸை வேறு அங்கே வந்து கூட்டிகிட்டு வந்து அந்தால் வந்து அரெஸ்ட் பண்ணி
அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அங்கே இருக்க ஷேர் ஹோல்டர் சைடு எல்லாத்தையுமே பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறான். எப்பயுமே நீங்கள் அந்த ஆளுக்கு தானே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு அவங்களால எதுவுமே பேச முடியல. தலை கவுந்துட்டு பேசாமல் அமைதியாக அசிங்கப்பட்டு போய் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோ அவங்க அங்கிளை போய் அங்கே வந்து மீட் பண்ணுறான். அப்போ அந்த ஆள் பார்த்தா ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு நீங்கள் எப்பயுமே வந்து உங்களோட தப்புகள் என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சதே கிடையாது, தாத்தாவாக இருக்கட்டும் இல்லை பாட்டியாக இருக்கட்டும் இல்லை எங்கள் அப்பாவாக இருக்கட்டும் உங்களை தான் அடுத்த சிஇஓவாக வந்து ஆக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் நீங்கள் வந்து பேராசையினால் குடும்பத்தவே கவனிக்காமல் இருந்தீங்க, அதனால தானே என்ன வந்துட்டு ஆக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. நீங்கள் உங்களோட தப்பு என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்பயாச்சும் நினச்சி பார்த்துருக்கீங்களா? பாட்டி எது கெடுத்தாலும் ஏன் உங்களை திட்டிகிட்டே இருந்தாங்க? நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரட்டுன்றதுக்காக தானே? நீங்கள் எதையுமே எப்பயுமே புரிஞ்சிக்கவே மாட்டீங்க அங்கிள்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அதெல்லாம் கேட்டுட்டு இவருக்கு வந்துட்டு மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோங்க ரொம்ப கவலையாயிட்டே இருந்துச்சுக்கான். அப்போ ஹீரோ இனி ஏன் இப்படி இருக்கு அப்படின்றத சொன்னாலும் அவனுக்கு வந்து மைண்ட் ரொம்ப அப்செட்டாக இருக்குது. நீ வந்து ஒரு விஷயம் நான் சொன்னால் ஹாப்பியாகவையா, நான் இப்போ ப்ரெக்னெண்டாக இருக்கேன்னு சொன்னதும் அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க, ஹக் பண்ணிக்கிறான். அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோவையுமே காப்பாற்றிட்டாங்க போல். அப்போ அங்கே ஒரு பேபி வந்து ஓடிட்டுருக்கா, என்னென்னு பார்த்தா அந்த நம்ம ஹீரோயினோட குழந்தை தான். அங்கே ஒரு வந்து வாட்டர் பாட்டில் கீழே கிடக்குது. அப்போ அங்கே அந்த ஒரு பர்சன் இருக்காரு, அவர்கிட்ட போய் எடுத்து கொடுத்ததுமே அவர் ரொம்ப தேங்க்யூ சொல்கிறாரு. பார்த்தா அது வேறு யாருமே இல்லாத நம்ம ஹீரோயினோட அப்பா தான். நம்ம ஹீரோயின் அவரை பார்த்துட்டு எதுவுமே அங்கே பேசலை, பேசாமல் அங்கேருந்து போயிடுறான். என்னென்ன பார்த்தா எல்லாருமே சேர்ந்து அழகான ஒரு ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுத்துட்ருக்காங்க, எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அங்கே ஹீரோட பிரதரவே வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இவன் வேற ஏண்டா சாமி என் உயிரை போட்டு வாங்குறான்னு சொல்லிட்டு அவன் ஃபேஸ் அந்த பக்கம் திருப்பி வச்சுக்கிறான். நம்ம ஹீரோ ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஃபைனலாக ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான சீரீஸுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.